இன்றைய தினத்தில் சர்வதேச செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். சர்வதேச நிகழ்வுகளின் முக்கிய செய்திகளை முதலில் பார்ப்போம். ஸ்டோனின் விவகாரத்தில் சர்ச்சை, அமெரிக்கா ரஷ்யா இடையே உரசல், 15 நாள் விண்வெளி பயணம், புதிய மைல்கல்லை எட்டியது சீனா, கராச்சியில் நீதிபதியை குறிவைத்து தாக்குதல், 4 பாதுகாவலர்கள் பலி, வளைகுடா பகுதியில் நீரிணை அரசியல், ஈரான் மிரட்டலின் பின்னணி. இவை தவிர மேலும் சர்வதேச செய்திகள் காத்திருக்கின்றன, தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்காவின் ரகசிய உளவு திட்டங்களை அம்பலப்படுத்திய எட்வர்ட் ஸ்னோடன் தற்போது ரஷ்ய தலைநகரான மாஸ்கோ விமான நிலையத்தில் தங்கியிருப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தின் பயணிகள் வெளியேறும் பகுதியில் இருக்கும் அவர் உடனடியாக வேறு நாட்டிற்கு சென்றுவிடுவது நல்லது என்றும் அவர் கூறியுள்ளார். விமான நிலையத்தின் குடியுரிமை சோதனை பணிக்கு ஸ்னோடன் இன்னும் வராததால் அவர் தங்கள் நாட்டு எல்லைக்குள் இருப்பதாக கருத முடியாது என்றும் ரஷ்யா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்னோடன் விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை ரஷ்யா எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவு ஒன்றும் மெச்சும்படியாக இல்லை. இருநாட்டு உறவின் கடந்த கால வரலாற்றை இப்பொழுது திரும்பி பார்க்கலாம். ரஷ்யாவின் சார் ஆட்சி புரிந்தபோது அமெரிக்காவுடனான உறவு நல்ல நிலையில் இருந்தது. 1861 அமெரிக்க உள்நாட்டு போரின்போது அதிபர் லிங்கனுக்கு ரஷ்ய மன்னர் 2 அலெக்சாண்டர் உறுதுணையாக இருந்தார். 1968 ரஷ்யாவிற்கு சொந்தமான அலாஸ்கா மாகாணம் அமெரிக்காவிற்கு தாரி பார்க்கப்பட்டது. 1917 ரஷ்யாவில் லெனின் தலைமையிலான போல்ஷ்விக் புரட்சி நிகழ்ந்த பிறகே அமெரிக்கா உடனான உறவில் விரிசல் ஏற்பட்டது. எதிரெதிர் துருவங்களாக நின்றாலும் 2 உலகப் போரில் ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மனியை தோக்கடிக்க இரு நாடுகளும் ஓரணியில் திரண்டன. ஆனால் 2 உலகப் போர் முடிந்த பிறகு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இன்னும் இருவேறு துருவங்களாக பிரிந்து நின்று பழிப்போருக்கு வித்திட்டன. 1962 கியூபாவில் சோவியத் யூனியன் அணு ஆயுத ஏவுகணைகளை நிறுவ ஒரு அணு ஆயுத போரின் விளிம்பிற்கே உலகம் சென்றது. 1999 விளாடிமிர் புட்டின் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்கா உடனான உறவு விரிசல் கண்டது. லிபியா, சிரியா உள்ளிட்ட அரபு நாடுகளில் அரசுகளுக்கு எதிரான போராட்டம் வெடித்தபோது அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டது ரஷ்யா. குறிப்பாக தமது கூட்டாளியான சிரிய அதிபர் அசாத்தை பாதுகாப்பதில் ரஷ்யா உறுதியாக இருக்க அவரை ஆட்சியிலிருந்து விரட்டுவதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. தற்போது அமெரிக்க உளவு நிறுவனமான CIA-யின் முன்னாள் அதிகாரி ஸ்னோடன் தப்பிச் செல்ல ரஷ்யா உதவுவதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா உறவிலான சிக்கல் மேலும் அதிகரித்துள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்து வரும் செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருக்கிறோம்.